ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த வீடியோ சொல்ல போகுது. இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு ஒரு போர் நடக்குது அப்படின்னு தெரியும். தாலிபான்ஸ்க்கும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு போர் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, அவங்க பண்ணுறது கரெக்டாக இல்லைனா வந்துட்டு பீப்புள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட டவுட்ஸ் இங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கான பதில்களும் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம் ஏன் இவ்வளோ நாளாக நீ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து எப்படியும் இதை போட்டால் வந்துட்டு வியூஸ் போக போகிறது கிடையாது, யாருமே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா யாருமே இதை பற்றி கவலைப்படுறது இல்லை இல்லையா, அதனால் வந்துட்டு நான் இதை பற்றி பேசாமலே இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர்னா நிறைய பேர் கிடையாது, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன நடக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடுறேன். ஸோ நான் வந்துட்டு எனக்கும் வந்து இதை பற்றியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தெரியவே இல்லை. நான் வந்து இதை பேசணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து தேடி வாசித்தேன். வாசித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி தான், ஸ்டோரி கிடையாது, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். நான் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் புரியாத மாதிரியும் அதே சமயம் கரெக்டாகவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். ஏன்னா வந்துட்டு இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது, 40 வருஷமாக வந்துட்டு அங்கே நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் இதை வந்துட்டு என்ன எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, டைம் லைன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதாவது 40 வருஷம், 1979லேருந்து அடுத்தடுத்த இதில் வந்துட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 1979ல் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோவியத் ட்ரூப்ஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இன்வைட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சோவியத் ட்ரூப்ஸ்னால் யாருமே கிடையாது, ரஷ்யா தான், அவங்க தான் வந்துட்டு உள்ளே வராங்க. அப்போது அந்த டைமில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் அங்கே இருக்கிற பீப்புளுக்கும் வந்துட்டு ஒரு போர் மாதிரி நடக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. முஜாஹிதீன்னா என்னன்னா, ஆப்கானிஸ்தான் பீப்புளை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு குரூப், அவங்க வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ அவங்க பின்னாடி வந்துட்டு யார் யார் இருக்காங்கன்னா, அமெரிக்கா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா வந்துட்டு பாகிஸ்தான் மூலியமாக இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பணம் கொடுக்கறது, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1983 வந்து இந்த முஜாஹிதீன் குரூப்பை வந்து கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் வந்து அப்போ இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்துட்டு பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மணி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கொடுக்குறோம், ஆயுதங்கள் வந்து கொடுக்குறோம், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பேக்கப்பை வந்துட்டு கொடுக்குறோம், நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்து சோவியத் கூட வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைடு எடுக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு அதாவது இந்த முஜாஹிதீன் குரூப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. யார் கூடன்னா, ரஷ்யா கூட. பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி 10 வருஷம் கழிச்சு 1979 இன்வைட் பண்ணவங்க 1989 வந்துட்டு கண்ட்ரியை விட்டு வெளில போகிறாங்க, ரஷ்யா வந்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, ஆப்கானிஸ்தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முஜாஹிதீன் குரூப் கூட வந்துட்டு கேட்குறாங்க, நீங்களும் வந்துட்டு சேர்ந்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இதை கவர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முஜாஹிதீன் குரூப் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஃபைனலி 10 வருஷம் கழித்து வந்து அமெரிக்கா, பாகிஸ்தான் எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ண வச்சு சோவியத் குரூப்ஸை வந்துட்டு இதிலிருந்து வெளில போக வச்சுட்டாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளில போக வச்சுட்டாங்க. சோவியத் யூனியன் வந்துட்டு வெளில போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1994 வரைக்கும், அதாவது 5 வருஷம் வந்துட்டு இந்த முஜாஹிதீன் குரூப் இருக்கு இல்லையா, அந்த முஜாஹிதீன்கிறவங்க வந்து 7 பிரிவாக பிரிகிறாங்க. இந்த 7 பிரிவினருக்கும் வந்துட்டு
தனித்தனியாக அதாவது ஈக்குவலாக வந்து கவர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்க கவர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களும் கூட ஆப்கானிஸ்தானை. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1994 வந்துட்டு இந்த முஜாஹிதீன் குரூப்பில் முன்னாடி மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து காந்தகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க தான் தாலிபான் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்துட்டு இந்த முஜாஹிதீனுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா முஜாஹிதீன் கூட வந்துட்டு அவங்க அந்த குரூப்ஸ் கூட சேர்ந்து ஆட்சி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி நம்மளோட நாட்டை நம்ம ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முற்படுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த முஜாஹிதீன் கூட ஏன் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு பேக்கப் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ மற்ற அமெரிக்கா யார் நம்ம கண்ட்ரியை வந்து ஆள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு தாலிபான் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. யாரோட லீடர்ஷிப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முல்லா உமர் அப்படிங்கிறவரோட ஒரு லீடர்ஷிப்பில் காந்தகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 வருஷம் அங்கே வந்துட்டு ஒரே ஃபைட்டு தான் நடக்குது. என்னென்னா தாலிபான்ஸ் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு விட்டு கொடுக்கறது ஐடியா இல்லை. ஸோ ஒரே ஃபைட்டுக்கு நடுவில் 1996 ஃபைனலி தாலிபான்ஸ் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்துட்டு அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அந்த 1996 2001 வரைக்கும் தாலிபான்ஸ் தான் அங்கே வந்து ஆட்சியில் இருந்தது. அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு கவர்ன் பண்ணாங்க. எப்படின்னா வந்து ஆண்கள்லாம் கண்டிப்பாக வந்துட்டு பியர்டு வச்சுருக்கணும், பெண்கள்லாம் வந்துட்டு படிக்கவே போகக்கூடாது, அது வீட்டை விட்டே வெளில வரக்கூடாது, கண்டிப்பாக வந்துட்டு புர்கா போட்டிருக்கணும், தலையில் ஒரு முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. 2000 பார்த்தீங்கன்னா ஓபிஎம் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஓபிஎம்மை வச்சு அதை விற்று வாழ்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது. இது எல்லாத்தையுமே சகிச்சுட்டு தான் வந்துட்டு அங்கே இருக்கிற பீப்புள் வந்து அந்த 5 வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 2001 தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அது என்னன்னா யூஎஸில் நடக்கிற ட்வின் டவர்ஸோட அட்டாக். நீங்கள் கேட்கலாம் ஏமா யூஎஸில் நடக்கிறதுக்கும் இங்கே வந்து போர் நடக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு. உண்மையிலே இருக்குது. என்னன்னா 2001 செப்டம்பரில் வந்துட்டு யூஎஸில் வந்து ட்வின் டவர்ஸ் அட்டாக் நடக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. 4 flights வந்துட்டு ஹைஜாக் பண்ணுறாங்க. அல்கொய்தா அதாவது இந்த ஒசாமா பில்லேடன் இருக்காங்க இல்லையா அவங்க குரூப் வந்துட்டு 4 flights வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. 2 flights வந்து ட்வின் டவர்ஸில் வந்துட்டு இடிக்க விடுறாங்க. 1 flight வந்துட்டு பென்டகன் மேலே வந்துட்டு விடுறாங்க. 1 flight வந்துட்டு சமவெளி ஏதோ வயல்வெளியில் வந்துட்டு இறக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மட்டும் இறத்தால 2000 to 3000 வரைக்கும் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு யூஎஸ்க்கு வந்து பச்சே தெரியும் இதுக்கான ரீசன் வந்துட்டு ஒசாமா பின் லேடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்கானிஸ்தானில் தான் வந்து பதுங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ தாலிபான்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் வந்து ஆட்சியில் இருக்கிறது தாலிபான்ஸ் தானே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒசாமா பின் லேடனை வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் தாலிபான்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல, நாங்கள் வந்து ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு அதிரடியாக வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே தங்களோட ட்ரூப்ஸை வந்துட்டு இறக்குறாங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு அமெரிக்காவோட கைக்கு போகுது. முல்லா உமர் வந்துட்டு காந்தகார்லேருந்து வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலிபான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பவர் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகுது. ஸோ 2001 பார்த்தீங்கன்னா கர்சாய் அப்படிங்கிறவர் வந்துட்டு உள்ளே வராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே தான் இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்குள்ளே தான் இருக்காங்க. அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ தாலிபானுக்கு ஆப்போசிட்டாக தாலிபான் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு அமெரிக்கா வந்து ட்ரூப்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது 2004 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்சாய் நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகிறாரு. 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2014 இன்னொரு எலெக்ஷன் வருது. அதில் வந்துட்டு 2 பேர் வந்து காம்படிஷனுக்கு வராங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ரஃப் கானி, இன்னொருத்தர் வந்து அப்துல்லா அப்படிங்கிறவர். அஷ்ரஃப் கானி தான் வந்துட்டு இப்போ ஆப்கானிஸ்தானோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அந்த அஷ்ரஃப் கானி அப்துல்லா 2 பேர்த்துக்கும் தான் போட்டி வருது. ஃபைனலி என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் ஸோ எல்லா கண்ட்ரோலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கையில் தான் இருக்குது. ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர்
பேப்பர் மூலமா வந்துட்டு யாரு வந்து பிரசிடென்ட் ஆகணும், யார் வந்துட்டு மத்த இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணதுல பாத்தீங்கன்னா அஷ்ரப் கானியை வந்துட்டு பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்துல்லாவை வந்துட்டு தலைமை நிர்வாகி ஆக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்க செனாரியோ அப்ப நடக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது 2019ல. 2019ல எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாசமா வந்துட்டு எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை வந்துட்டு வெளிவிடவே இல்லை, அது அப்படியே சைலண்டா வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் 2018ல பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு வராரு, ஆப்கானிஸ்தானுக்கு வராரு, வந்துட்டு இந்த அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வந்து முடிவு பண்றாரு தாலிபான்ஸ் கிட்ட வந்துட்டு நாம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. எப்போனா 2020ல அமெரிக்காவுக்கும் தாலிபான்ஸ்க்கும் நடுவில் கத்தாரோட கேபிட்டலான தோஹால வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்றாங்க. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு சொல்லிட்டாங்க, நாங்க வந்துட்டு எங்களோட ட்ரூப்ஸை வந்து வெளியே எடுத்துக்கிறோம், ஆப்கானிஸ்தான்ல வந்து எங்களோட ட்ரூப்ஸ் இருக்காது 14 மாசத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாலிபான்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நாங்களும் வந்துட்டு டெரரிஸ்ட் குரூப்புக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரீடி, அதாவது அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு சொல்லுது. இதுக்கப்புறம் ட்ரம்ப் சைன் பண்ண அக்ரிமெண்ட் போலயே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் வந்துட்டு வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்க படைகள் மட்டும் கிடையாது, மொத்தமாக வந்துட்டு அமெரிக்காவோட சேர்த்து நேட்டோ மிலிட்டன்ஸும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ட்ரூப்ஸ் இருந்திருப்பாங்க ஆப்கானிஸ்தானில் மட்டும். அவங்கெல்லாம் வந்துட்டு வெளில போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வெளில போக போக வந்து தாலிபான்ஸ் வந்து அதை ஆக்கியபை பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து மொத்தம் 35 மாகாணம், 35 ஸ்டேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து தாலிபான்ஸ் வந்து ஆக்கியபை பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன், அமெரிக்கா வெளில போகிறாங்க, தாலிபான்ஸ் வந்து உள்ள வராங்க, இதுதான் இப்போ நடக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் நடந்து ரொம்ப மாசமா வந்து ரிசல்ட்ஸ் அறிவிக்கவே இல்லை இல்லையா. ஃபைனலி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவரு அஷ்ரப் கானி தான் வந்துட்டு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனால் அதை அப்துல்லாவோட சைடு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதுவும் ஒரு பிரச்சனையா மாறுது அந்த இடத்துல. அங்க இருக்கிற கவர்மெண்டே வந்துட்டு ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு அமெரிக்கா வெளில போகவும் தாலிபான்ஸ் உள்ள என்டர் ஆகவும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸியா இருக்கு, ஏன்னா அங்க ஃப்ரெஜைல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டா அமெரிக்கா வந்து வெளில போயிட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படியே வந்துட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ வந்து தாலிபான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஆக்கியபை பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து தாலிபான்ஸ் வந்து அவங்களோட கவர்மெண்ட் அதாவது பதவியேற்பு விழா வச்சிருக்கிறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும். அதில் ஒரு மெயினான டவுட் என்ன அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன விருப்பம், அது வந்து தாலிபான்ஸ் வந்து தாலிபான்ஸு கீழே அவங்க இருக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா, இல்லை தாலிபான்ஸ் வந்து ஆட்சி அமைக்கிறத அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான டவுட் நிறையா இருக்குது. மீடியாவும் வந்துட்டு எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அது விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு மக்கள் வந்து அப்படியே ஏறி வெளியே எப்படியாவது ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸும் ஃபோட்டோஸும் வந்துட்டு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு பஸ்து அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகம், எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான். ஆனால் அதுலேயும் பர்டிகுலராக இந்த பஸ்து அப்படிங்கிற கம்யூனிட்டி தான் வந்துட்டு ரொம்ப கை ஒங்கின கம்யூனிட்டியாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் 3/4 வந்து இந்த பஸ்து அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இந்த தாலிபான்ஸும் பார்த்தீங்கன்னா பஸ்து அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஸோ தட் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அதே கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாலிபான்ஸ்க்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த காபூல் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரூப்ஸ் இருந்திருக்கு. இதனால ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்துட்டு காபூல் நகரில் வந்து நடந்திருக்கு. எப்படின்னா நிறையா எஜுகேஷனு அதே மாதிரி வந்து மாடர்ன் ஆகிறது, இந்த மூவி தியேட்டர்ஸ் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிற சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இந்த 20 வருஷத்தில் நிறையா நடந்திருக்கு. 20 வருஷம் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து சாதாரண மேட்டர் கிடையாது. ஸோ அமெரிக்காவோட ஆதிக்கம் கம்ப்ளீட்டாக 20 வருஷத்துக்கு அந்த சிட்டியில் வந்து இருந்திருக்குது.
இதனால அங்க இருக்கிற பீப்புள்னால தாலிபானை வந்து ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப வந்து இஸ்லாமிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து அங்கே இருக்கிற பீப்புள்னால தாலிபன்ஸை ஏற்றுக்க முடியலையே தவிர, ரூரல் பீப்புளாக இருப்பாங்க இல்லையா, காபூலை சுற்றி இருக்கிற மற்ற வில்லேஜ் ஆகட்டும் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து தாலிபன்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன். அதனால தான் நீங்கள் பார்த்துற இப்போ ஸோ நீங்கள் பார்த்த அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு மக்கள் ஓடி வந்து ஃப்ளைட்டில் ஏறுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காபூலில் நடக்கிற விஷயம். அதாவது அங்கே இருக்கிற சிட்டி பீப்புளுக்கு வந்து அங்கே இருக்க முடியாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கிறது, இப்போ வந்து தாலிபான்ஸ் அங்கே வந்து பதவி ஏற்க போகிறாங்க, இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க, சைனாவும் இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சைனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ரஷ்யா. ரஷ்யாவுக்கு வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தாலிபான்ஸோட ஆக்டிவிட்டீஸை பார்க்குறோம், பார்த்துட்டு தான் வந்துட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ரொம்ப நட்பு மிக்க நாடு, அதாவது ரொம்ப வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் ரெண்டுமே. ட்ரெடிஷனாலையா இல்லை ரிலீஜியனாலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸான ஒரு கண்ட்ரிஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்வியஸாக இந்தியாவா பாகிஸ்தானான்னு வரும்போது ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது நான் சொல்கிறது டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே இந்தியன்ஸ் நிறைய பேர், இந்தியன் கவர்மெண்ட்டே வந்துட்டு அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்போசிட்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் வந்து ஆப்கானிஸ்தானும் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானில் போயிட்டுருக்கிறது. ஸோ தாலிபான்ஸ் வந்துட்டு சொன்ன மாதிரியே அஷ்ரப் கானி வந்துட்டு அவர் அமைதியாக பதவி விலகிட்டார் அப்படின்னா அங்கே வந்துட்டு எதுவுமே நடக்காது, யாருமே ரத்தம் சிந்த போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்ரப் கானி வந்துட்டு நாட்டை விட்டு வெளியே, அதாவது காபூலை விட்டு வெளியேறாரு. ஸோ அடுத்தது வந்து தாலிபான்ஸ் வந்து பதவியேற்க போகிறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நான் ஏதாவது வந்துட்டு தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் வாசித்த கேட்ட விஷயங்களை தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே மேக்ஸிமம் தப்பாக இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஸோ வேறு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்துட்டு இந்த விஷயத்தில் டவுட் இருக்குது, அவங்க வந்து இதை பற்றி கேட்டிருக்காங்க என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.